உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். இந்த வயசுல இதெல்லாம் சகஜம் தான், அத நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா பொறுமையாரு, கல்யாணத்தை பத்தி இப்ப அவசரப்படாத. முதல்ல நல்லா படி, இப்ப படிப்புலதான் உன் கவனம் இருக்கணும். நல்லா படிச்சு உன் சொந்த காலில் நிக்கிற மாதிரி ஒரு பொசிஷனுக்கு வா. நீ நல்லா படிக்கிற பொண்ணு, நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ற. இந்த நேரத்துல கல்யாணம் அதுன்னு வாழ்க்கைய தொலைச்சிடாத. நான் எப்ப கல்யாணம் பண்ணணும்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். அரவிந்த் அண்ணன் எப்படி முடிவு பண்ணாரோ, நீ எப்படி முடிவு பண்ணியோ, அதே மாதிரி என் வாழ்க்கைய, என் கல்யாணத்தை நானே முடிவு பண்ணிக்கிறேன். இல்ல கீர்த்தி வேணாம், குடும்பத்துக்குள்ள பெரிய பிரச்சனை ஆயிட போது. ஒன்னும் பிரச்சனை ஆயிடுது, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். பேசி முடிச்சிட்டல, வா வீட்டுக்கு போலாம். பேசுனியா, ஏன் இவ்வளவு கோவமா போறா? என்னாச்சு, பேசுனியா இல்லையா? பேசுன, அதனாலதான் கோவமா போறா. என்னாச்சு, நீ சங்கவிய பாத்தியா? அவளையும் பாத்துட்டு தான் வரேன். அவ ஒரு பக்கம் கோவப்படுறா, இவளும் ஒரு பக்கம் இப்படி நடந்துக்கிறா. எனக்கு சுத்தமா பிடிக்கல பவி. கொஞ்சம் பொறுமையா இராதி, டென்ஷன் ஆகாம என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. நீ சொன்னது கரெக்ட் தான். கீர்த்தி என்ன சின்ன பொண்ணுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த, அவ மனவ தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றா. எனக்கு என்ன சொல்றதுனே புரியல. அவ உன்கிட்டயும் மனவ தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொன்னாளா? மனவும் கீர்த்தியும் எப்படி பழகி இருக்காங்கன்னு இத்தனை வருஷத்துல எனக்கு இன்னைக்கு தான் தெரிய வருது. மனவ பாத்தியா? கீர்த்திய பார்க்க அவன் வந்தான். அவங்க ரெண்டு பேரும் பைக்ல போகும்போது தான் அவங்கள வழியில நிப்பாட்டி அவளை நான் கூட்டிட்டு வந்தேன். நான் நினைச்சேன்டா இப்படி எல்லாம் நடக்கும்னு, எனக்கு தெரியும். நான் இப்பவே அப்பா கிட்ட சொல்லணும். இப்ப வேண்டாம், அவர்கிட்ட இந்த விஷயத்த பத்தி பேச வேண்டாம். அவர் ஏற்கனவே அரவிந்த் இருக்கிறதா நினைச்சு பேசிட்டு இருக்காரு. நாளுக்கு நாள் இந்த பிரச்சனை அதிகமாயிட்டே இருக்கு. அரவிந்த் இருக்கிற மாதிரி ரொம்ப நம்புறாரு, தனியா பேசிட்டு இருக்காரு, தெரியும்ல? எனக்கும் அந்த வருத்தம் இருக்கு. ஆனா எதுக்கு நான் வருத்தப்படுறது? கீர்த்தி இப்படி நடந்துக்கிறான்னு நான் வருத்தப்படுறதா, இல்ல சங்கவே என்ன புரிஞ்சுக்காம கத்துறான்னு நான் வருத்தப்படுறதா? நம்ம பிசினஸ்ல அவ்வளவு வேலை செய்ய வேண்டியிருக்கு, இன்னும் நான் சைட்டுக்கு போய் விசிட் கூட பண்ணல. இன்வெஸ்டர்ஸ் நம்மளை நம்பி பணம் போட்டிருக்காங்க, அதுக்காக வருத்தப்படுறதா, இல்ல அப்பாவை நினைச்சு வருத்தப்படுறதா? எனக்கு எதுவுமே புரியல பவி. நான் கூடவே இருக்கேன்டா, நீ ஏன் கவலைப்படுற? ஒவ்வொன்னா சரி பண்ணலாம். ஆதி, உன்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன், ஒவ்வொன்னா சரி பண்ணிடலாம். ஓகேவா? இவத மனுவ பத்தி ஆதிகிட்ட போட்டு குடுக்கறாளா? மனு, என்ன, நான் உங்ககிட்ட பேசணும். இங்க வா. என்ன பேசணும்? வாடா.
உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அதை சொல்லிதானே கூட்டு வந்த, சொல்லு. கீர்த்தி விஷயமா பேசணும். கீர்த்தி விஷயமாவா? அப்ப நம்ம ஃபேமிலி மேட்டர் பேச போறோம். அப்புறத்துக்கு யோனிக்கிற மனோ, என் பொறுமையை சோதிக்காத. நாம பேசி முடிக்கிற வரைக்கும் பவி இங்கதான் நிப்பா. பவியும் இந்த வீட்டுல ஒரு ஆளு. அப்படியா? சரி சொல்லு. கீர்த்தி, நீங்க ஒன்னா பழகிட்டு இருக்கீங்க. நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியால இருக்கீங்கன்னு கீர்த்தி சொன்னா. அது உண்மையா? ஓ, கீர்த்திய சொல்லிட்டாளா? அப்ப அது உண்மைதான். இங்க பாரு மனோ, ஆதி கீர்த்தியோட அண்ணன். அவன் தங்கச்சி லைஃப பத்தி அவன் பேசிட்டு இருக்கான். நீ இவ்ளோ அலட்சியமா பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஒழுங்கா சொல்லு. அத நீ சொல்ல வேண்டாம். நாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கோம்ல, நீ ஏன் குறுக்க வர? மனோ, இப்ப நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. கீர்த்தி சொன்னது உண்மையா? அவளை கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா உனக்கு இருக்கா? ஆமா, கரெக்ட். அவதான் முதல்ல கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டா. எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால நானும் சரின்னு சொன்னேன். அதுக்கு என்ன? கொஞ்சம் பொறுமையாரு மனோ. கீர்த்தி சின்ன பொண்ணு, அவ காலேஜ் தான் படிக்கிறான். அவளுக்கு இன்னும் உலகம் தெரியாது. அவளோட உலகத்துல கண்ணுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதுதான் உண்மைன்னு நினைக்கிறான். அவ்வளவுதான். அவளோட வயசு அப்படி, அதனாலதான் அவளுக்கு ஒண்ணு புடிச்சு போயிருக்கு. அவளை நிறைய படிக்க வைக்கணும்னு மாமா ஆசைப்படுறாரு. ஆதியும் ஆசைப்படுறான். அரவிந்தோட ஆசையும் அதுதான். இப்ப அவளுக்கு கல்யாண ஆசை காட்ட வேண்டாம். ஓ, கீர்த்தி மட்டும் தான் படிக்க போறா? அவன் மட்டும் தான் வேலைக்கு போக போறா? அப்ப என்ன விட அவ பெரிய ஆளு சொல்லி காட்டியா? நீ சொல்லி காட்டல, அதான உண்மை. வார்த்தையை அளந்து பேசு. நான் சாதாரண ஆள் இல்ல. என்ன சாதாரணவும் கிடையாது. என்னடா வேலை பாக்குற நீ? எனக்கு தெரியணும். இப்ப நீ என்ன வேலை பாக்குறன்னு சொல்லு. நான் வேலை தேடிட்டு இருக்கேன். எத்தனை வருஷமா? ஏய், நீயும் நானும் காலேஜ் முடிச்சுட்டு வேலை இல்லாம ஒன்னாதான் இருந்தோம். நீ உன் கம்பெனில வேலை செய்யறதால என்ன கேப்பியா? உன்னை உங்க அப்பா உதவாக்கற ஒண்ணுக்கு உதவாதவன் சொல்லிட்டு இருந்தவர் தான். அரவிந்த் செத்து போனதால உனக்கு இந்த வேலை கிடைச்சது. உன்னை விட பெரிய இடத்துல எனக்கும் வேலை கிடைக்கும். அப்ப நான் எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்கிறேன். ஒண்ணு பண்றியா? உன் மாமா பையன் தானே நானு. உன் கம்பெனியில எனக்கு ஒரு வேலை போட்டு கொடு. தோ இவளுக்கு கொடுக்குற வேலை எனக்கு கொடு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்னு பாரு. யாருமே எனக்கு வாய்ப்பு கொடுக்காம வேலை செய்யல வேலை செய்யலனா எப்படி? நீ மட்டும் என்ன கஷ்டப்பட்ட வேலைக்கு போன? குடும்பத்தோட பிசினஸ் தானே நீ பாக்குற. நானும் இந்த குடும்பத்தோட ஒரு ஆள் தானே. நானும் பாத்துட்டு போறேன். நான் வேற, நீ வேற. அது என்ன நான் வேற நீ வேற?